ஹலோ விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கிங்க முறுக்குதங்க செய்கிறதுக்காக உளுந்து மாவு மட்டும் எடுத்துருக்குறேன் நம்ம இட்லிக்கு இறக்கிறப்பையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வடை நம்ம செய்வோம் அந்த மாவுலையே எடுத்து நம்ம அப்படியே நம்ம பூஜைக்கு பிரசாதமாக செய்கிறதுக்கு வேணாலும் நம்ம அந்த மாதிரி எடுத்து உடனே செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்க்குறேன் இதில் அளவு ஒன்றும் பெருசாக இல்லைங்க நம்ம கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோம்னா கூடுதலாக அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவே சேர்த்துக்கலை வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு உளுந்து மாவு இருந்ததோ அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது மாவு அப்படின்னாக்கா இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து புழிஞ்சிக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இட்லி மாவில் அரைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போங்க இந்த அரிசி மாவு சேர்த்துட்டோம் எள்ளு சேர்த்துக்கிறேன் அது நம்ம விருப்பம்தான் சீரகம் என்னாலும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடரு உப்பு இப்போங்க பட்டர் சேர்த்துக்குவோம் பட்டர் இல்லைன்னா நம்ம முறுக்கு புழியறத்துக்கு எண்ணெய் சூடு பண்ணுவோம்ல அதுலேருந்து ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கலாம் இல்லைனா பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு சேர்க்காம அந்த கரகரப்புக்கும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் இன்றைக்கி பட்டர் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி மட்டும் வந்து நம்மளுக்கு இப்போ அரிசி மாவு போட்டோம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது புழிய முடியாதுன்னாக்கா கொஞ்சம் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும் ஏன்னா ஈர மாவோடு நம்ம இதை பிசைகிறோம் உப்பு போட்டிருக்குறோம் அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து சேர்த்துங்க டக்குன்னு ஊற்றிட்டோன்னா மாவு தண்ணியாக போயிடும் அரிசி மாவு சேர்க்க சேர்க்க கொஞ்சம் டேஸ்ட்டும் அந்த கரகரப்பும் குறஞ்சி போயிடும் இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் அதனால் தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சுங்க இல்லைனா நம்ம போடுறப்ப அரிசி மாவை கொஞ்சம் குறைச்சி போட்டு பிசைஞ்சு பார்த்துக்கணும் உளுந்து வாசனை இருந்தால் தான் முறுக்கு நல்ல வாசனையாக ருசியாக இருக்கும் இதெல்லாம் என்னென்னா நம்ம இப்போ போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்குது புழியவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போங்க எண்ணெயை நான் அடுப்பில் வச்சிருந்தேன் நல்லா காஞ்சிட்டு முறுக்க நேரடியாக அப்படியே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் பிகினர்ஸாக இருந்தீங்கனாக்கா ஒரு ஜல்லி கரண்டியிலையோ இல்லைனா ஒரு பிளேட்லேயோ புழிஞ்சி உள்ளே போடலாம் புதுசாக ஃபஸ்ட் டைமாக புழிஞ்சிங்கன்னா கரண்டியில் புழிஞ்சு போடுறது தான் நல்லது தட்டில் புழிஞ்சா கூட நீங்கள் போடுறப்ப மேலே கையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ன கரண்டின்னா உங்கள் கை கொஞ்சம் தூரமாக இருக்கும் அந்த மாதிரியே நீங்கள் போடுங்க அதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு பிகினர்ஸ்க்கு இப்போங்க முறுக்கை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கரக்கரன்னு வந்திருக்கு ஈரமாவுதானுன்னு பயப்படவே வேணாங்க நீங்கள் இதில் இப்போ உடனே இந்த மாதிரி முறுக்கு செஞ்சிடலாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துப்போம் இப்போங்க தட்டில் புழிஞ்சி நான் முறுக்க போடுறேன் இதுவும் கொஞ்சம் பார்த்து தான் போடணும் இது வந்து என்னென்னா அந்த கடாயில் நம்ம கையை சுட்டுக்காமல் கொஞ்சம் இருக்கலாம் இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் கரண்டியோ தட்டோ வச்சு புழிஞ்சு உள்ளே சேர்த்துங்க ஓகே விபஸ் தேங்க்யூ முறுக்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டாட்டா